இன்றைக்கி தமிழ் சினிமாவில் 6000 படங்கள் வெளியாகிருக்கு. ஆனால் மக்கள் மனசில் யார் இருக்காங்கன்னா ஒரு 10 பேர் தான் இருக்காங்க. மிக பிரம்மாண்டமான வெற்றிகளை கொடுத்தவங்களாம் கூட அந்த நேரத்தில் வந்து கல்லா கட்டினவங்களாம் கூட இருப்பாங்க. ஆனால் மக்கள் மனசில் யார் இருப்பாங்கன்னா மக்களுக்காக யார் சிந்திச்சாங்களோ அவங்க தான் மக்கள் மனசில் இருப்பாங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், அவர் பேர் ஜகநாதன் இல்லை, ஜனநாதன், மக்களுடைய தலைவன், மக்களுடைய நேசிக்கப்பட்ட ஜனநாதன். அவர் அவருடைய எல்லா படமே இயற்கையில் ஆரம்பித்து லாபம் வரைக்கும், பெரும்பாலும் எல்லாரோட வாழ்க்கையை லாபத்தில் ஆரம்பித்து இயற்கையில் முடியும், அவர் வாழ்க்கை வந்து இயற்கையில் ஆரம்பித்து லாபத்தில் முடிஞ்சிருக்கு. அதுவே அந்த வாழ்க்கைக்கு ஒரு சிறப்புன்னு நான் நினைக்கிறேன். ஒரு கருத்தை பிரசவிக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த கருத்தை நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். ட்ரெய்லர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 8 வழி சாலையாக போனால் நாற்கரை சாலை வரும், அது வழியாக போகும். இப்போது நேரடியாக ஒரு விஷயத்தை சொல்லாமல் இந்த ஸ்ட்ரக்சரல் எதுக்காக அமைக்கப்படுது அப்படிங்கிறத வந்து மக்களுக்கு டைரக்டாகவோ இல்லை இன்டைரக்டாகவோ, நான் கேப்டன் பிரபாகரன் படம் பார்க்க போகும்போது, லொக்கேஷனுக்கு போகும்போது ஏறக்குறைய ஒரு 40,000 கிலோமீட்டர் நான் ட்ராவல் பண்ணேன், ஒரு 6 மாதம் ட்ராவல் பண்ணேன். அப்போ கேரளாவில் சாலக்குடிக்கு மேலே வந்து ஒரு 30 மைல் 45 கிலோமீட்டருக்கு ஒரு மரம், ஒரு ஒரு வண்டி பாதை இருக்குது. அது என்ன பாதைன்னு கேட்டால் அது வந்து ரயில்வே ட்ராக்கு. காட்டுக்குள்ளே எதுக்கு ரயில்வே ட்ராக் போட்டிருக்காங்கன்னா, அங்கே இருக்கிற மொத்த தேக்கு மரத்தையும் வெட்டி கொச்சினுக்கு இங்கேருந்து டைரெக்டாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்காக அங்கே அமைக்கப்பட்டது தான் அந்த தண்டவாளம். அது நாடு வந்து விடுதலையான பிறகு அந்த தண்டவாளத்தை எடுத்துகிட்ருக்காங்க. அப்போது அந்த கவர்மெண்ட் போடும்போது என்ன சொல்லியிருப்பாங்க, நாங்கள் ஸ்ட்ரக்சரல் ரெண்டு பண்ணுறோம், ஒன்று ட்ரெயின் போடுறோம், சாலை அமைக்கிறோம் அப்படின்போது இந்த வளங்களை கொள்ளையடிப்பதற்காக போடப்பட்ட ஒரு சாலையாக தான் அந்த ஸ்ட்ரக்சரல் வந்து சாலக்குடியிலிருந்து கொச்சின் வரைக்கும் ஆகுது. இப்போது இந்த சட்டை அவசியம் தான், எனக்கு இந்த சட்டை அவசியம். ஆனால் இந்த சட்டையை விட எனக்கு எது அவசியம்னா, எனக்கு வந்து உயிர் அவசியம், உடல் அவசியம், உணவு அவசியம். ஏதோ ஒரு சட்டை போடலாம், இது கருப்பில் வெள்ளை போடணும்லாம் மேட்ச் பண்ண வேண்டிய அவசியம் வந்து அதுக்கப்புறமா தான் நல்லா வந்து சம்பாதிச்சு சாப்பிட்டு வசதியாக இருக்கும்போது தான் நான் என்ன மாதிரி கலர் போடலாம்னு. அப்போ 125 கோடி மக்கள் இருக்கிற இந்த நாட்டில் எது முக்கியம்னு வந்து தலைமை வந்து தீர்மானிக்கணும். இந்த மக்களுக்கு முதல்ல உணவு, உடை, இருப்பிடம், மருத்துவம், கல்வி, இது முக்கியமாக அந்த பேசிக்காக இந்து 5 கொடுத்துட்டு அதுக்கப்புறமான விஷயங்களை பண்ணால் அது வந்து ஒரு பரிணாம வளர்ச்சியில் சரியான ஒரு வளர்ச்சியாக இருக்கும். அது இல்லாமல் நீ வெறும் சட்டையை மட்டும் போட்டிங்கன்னா அந்த சட்டையை வியாபாரம் பண்ணவனுக்கான ஒரு வளர்ச்சியாக இருக்குமே தவிர சட்டையை போட்டுக்கிறதுக்கு என்னோடய வளர்ச்சியாக அது இருக்காது. அப்படி தான் இந்த நாடு கூட வந்து முதல்ல மக்களுக்கு தேவையான வளர்ச்சி என்ன, இதை யார் சொல்கிறது? அரசியல்வாதி ஓட்டு எடுக்கும் போதோ எலெக்ஷன் வரும்போதோ சொல்லுவாங்க. ஆனால் படைப்பாளிகள் தான், நீங்கள் இந்த உலகத்தை உருவாக்குனதும் காப்பாற்றுவதும் செயல்படுத்துவதும் படைப்பாளிகள் தான். நான் படைப்பாளிகள்னு சொல்கிறது சினிமாக்காரங்களை மட்டும் இல்லை, காரல் மார்க்ஸ்லேருந்து இயேசுநாதிலிருந்து அல்லாவிலிருந்து எல்லாமே படைப்பாளிகள். அவர் புதிய சிந்தனையை கொண்டு வராங்க, அது மக்கள் வந்து பாதிக்கப்படும் போது புதிய சிந்தனையை கொண்டு வராங்க. அப்போ அதுபோல் திரைப்படத்துறையில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம், இந்த விஷயத்தை மக்களுக்கு சொல்கிறது, நான் எது உண்மையான ஸ்ட்ரக்சரல், இப்போ இந்தியா வந்து ஒரு வளமான நாடு, இதனோட ஸ்ட்ரக்சரல் என்ன, எது பேசிக் ஸ்ட்ரக்சரு, விஜய் சேதுபதி வாயிலாக வந்து நம்ம ஜனநாதன் சொன்ன ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, எங்கள் பாட்டம் முப்பாட்டம் கட்டின ஏரியும் ஆறும் குளமும் இதுதான் இந்த நாட்டுக்கு தேவையான முக்கியமான ஸ்ட்ரக்சரு. இந்த ஸ்ட்ரக்சரை அழிச்சிட்டு நீ வேற ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து பண்ணினா இந்த நாடு வந்து சரியாக இருக்காது. நான் பல நாடுகளுக்கு போயிருக்கேன், உலகத்தில் ஏறக்குறைய ஒரு சரிபாதி உலகத்தை நான் வந்து சுற்றி பார்த்துருக்கேன். ஆனால் இந்தியா மாதிரி வளமான நாடு உலகத்தில் எந்த நாடும் கிடையாது. இந்தியா மாதிரி நான் பெருமைக்காக சொல்லலை, இந்தியா மாதிரி ஒரு வளமான அனைத்து வளங்களும் நிரம்பிய, இவ்வளோ அழிச்சா கூட இவ்வளோ பேர் வந்து மிஸ்மேனேஜ்மெண்ட் பண்ணால் கூட இன்றைக்கி வந்து பசிப்பட்டினி நம்ம நாட்டில் வந்து கம்மியாக இருக்குது. காரணம் என்னென்னா நம்ம நாட்டோட இயற்கை வளம், நம்ம நாட்டோட ஆறு, நம்ம நாட்டோட மழை, நம்ம நாட்டோட மலை, இந்த இயற்கையை அழிச்சிட்டு ஒரு வளர்ச்சியை உருவாக்கும் போது என்னன்னா காலத்தில் என்னாகும்னா நம்ம நாடு வந்து பட்டினியை நோக்கி போய்டும். அது வந்து சில படைப்பாளிகளுக்கு அது தோணுது, அது தோணும்போது அது உரத்த குரலை சொல்கிறாங்க. ஆனால் அந்த உரத்த குரலை சொல்லும்போது அதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுறாங்க. நான் இங்கேருந்து இந்த மேடையில் நின்று தனியாக பேசணுன்னா கத்தனைன்னா ஒரு 100 பேர் கேட்கும். ஆனால் நான் இந்த மைக் மூலம் பேசணுன்னா இங்கே இருக்கிற ஒரு 1000 பேர் கேட்கும்.
ஆனால் நான் ஒரு சேனலில் பேசுனேன்னா பல்லாயிரம் பேர் கேட்கும், ஒரு திரைப்படம் மூலம் பேசுனா பல கோடி பேர் கேட்கும், அதில் விஜய் சேதுபதி மாதிரி ஒரு ஹீரோ மூலம் பேசுனா உலகம் முழுக்க கேட்கும். அப்போது படைப்பாளி மட்டும் முக்கியம் இல்லை, அந்த படைப்பாளியின் கருத்துக்களை சுமந்து சொல்ல ஒரு ஊடகம் தேவைப்படுது, ஒரு ஊடகவியலாளர் தேவைப்படுறாங்க, ஒரு மனிதன் தேவைப்படுறாங்க. அது வந்து திரு விஜய் சேதுபதி வந்து அது சரியான ஒரு இதில் வந்து இந்த தளத்தில் நிறுத்தியிருக்காரு. அவர் வந்து சொல்லும்போது சொன்னார், நான் படம் எனக்கே ஒரு ஷாக்காக இருந்தது, அவர் தயாரிப்பாளர் எனக்கு தெரியாது, என்ன சார் இதுதான் எங்கள் படமா ஃபஸ்ட் படமான்னா கொஞ்சம் அவமானமாக இருந்தது, மன்னிச்சுங்க சேதுபதி, இது என்னோடய நாலாவது படம், நான் இது அஞ்சாவது படம், நாலு படம் பண்ணியிருக்கேன் அப்படி லைனாக ஒரு ஒரு படமாக நஷ்டத்தில் வந்த படம்லாம் சொன்னேன். கலைஞனுக்கு என்னென்னா நஷ்டங்கிறது வந்து நஷ்டம் இல்லை, அது லாபம் தான். ஏன்னா இன்றைக்கி அவர் இன்றைக்கி வந்து ஒரு வசதி ஒரு நல்ல இடத்துல இருக்காருன்னா, இந்த படம்லாம் ஒரு மேற்கு தொடர்ச்சி மலை, அது ஒரு அஸ்திவாரம், அந்த அஸ்திவாரம் வந்து போடுறதுக்கு செலவாயிருக்கலாம், ஆனால் அது மேல்பட்ட கட்டப்பட்ட மாளிகையாக எனக்கு விஜய் சேதுபதி இருக்கும்போது அவரோட திரைப்படங்கள் வந்து அவருக்கு மட்டும் இல்லாமல் சமுதாயத்துக்கு கூட பயன்படுற மாதிரியான திரைப்படங்களை உருவாக்கியிருக்கார். அந்த வகையில் விஜய் சேதுபதி கூட என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்க விரும்புகிறேன். சித்ராலட்சுமி சார் சொன்ன கருத்தை கூட நான் மறுபடியும் சொல்ல விருப்பப்படுறேன், ஏன்னா பல நேரங்களில் வந்து சாமி வரம் கொடுத்தா கூட பூஜாரியை வந்து அதை தடுத்துற மாதிரி ஆகிடும். அது மாதிரி சில நேரங்களில் வந்து நடிகர்கள் வந்து இந்த குடும்பத்தை நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள், நான் இந்த குடும்பம்னு சொல்கிறது இந்த திரைப்பட குடும்பம், இந்த திரைப்பட குடும்பத்தில் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இன்றைக்கி இந்த மேடைக்கு இந்த மேடையில் வந்திருக்கீங்க, உங்களுடைய கஷ்டம் என்னான்னு தெரியும், ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாவோ இல்லை சிறந்த ஒரு சாதாரண நடிகனாவோ வந்து இன்றைக்கி ஒரு நல்ல நிலையில் மிகச்சிறந்த நடிகன் அப்படிங்கிற ஒரு நிலையில் வந்து நீங்கள் அண்ணன் உதயகுமாருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ஒரு நல்ல இடத்த இன்றைக்கி வந்து அடைஞ்சிருக்காருன்னா அவருடைய வளர்ச்சி, அந்த எண்ணம், அந்த எண்ணம் போல் வாழ்வுங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. நிச்சயமாகவே ஏன் சொல்கிறேன்னா, நான் ஒரு மூணு வருடங்களுக்கு முன்னாடி அவர்கிட்ட ஒரு உதவிக்காக போயிருந்தேன். என்னென்னா நான் வந்து ஒரு திரைப்பட தொழிலாளர் சம்மேளன தலைவராக இருக்கேன், எங்கள் குடும்பத்தில் ஒரு வீடு கட்ட போகிறோம், ஒரு 10,000 பேருக்கு வீடு கட்ட ஒரு வாய்ப்பு இருக்குது, முதல்ல ஒரு 1,000 பேருக்கு வீடு கட்டணும், நீங்கள் வந்து ஒரு 10 நாள் வந்து எங்களுக்கு டேட்ஸ் கொடுங்க, அதில் வந்து ஏதோ ஒரு படம் பண்ணி அதில் ஒரு இது வந்தால் கொஞ்சம் ஒரு முதலீடு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னால், அப்போ வந்து நான் போகும்போதே அவர் வந்து ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் இருந்தார், அப்போ அந்த படத்தில் சூப்பர் டிலக்ஸ் படத்தில் இருந்தார். உடனே அவருக்கு எனக்கு அதுதான் முதல் தடவை நான் அவரை சந்திக்கிறது, அதுக்கு முன்னாடி அவர் நான் சந்தித்ததில்லை. ஒரு தடவை அவர் வீட்டுக்கு போயிருக்கோம் நினைக்கலாம், சித்ராலட்சுமணும் நானும் ஒரு வீட்டுக்கு அவர் வீட்டுக்கு போயிருக்கோம், நம்ம கே.எஸ். ரவிக்குமார் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்றதுக்காக போயிருக்கோம். அப்போ வந்து சாதாரணமாக நினைவில்லாத ஸ்ரீதர் சொன்ன மாதிரி நினைவில்லாத அறிமுகம் அது. நான் முதல்ல போகும்போது உடனே சொன்னார், வேணா சொல்லுவோம்னே அது படம் எடுப்பாங்க, அது மாதிரி நஷ்டத்தில் வரும், அது லாபமாக நஷ்டமானு தெரியாது, என்ன ஒரு அமௌண்ட் கொடுத்துறேன் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள். நான் சொன்னேன், சார் வந்து ஒரு 250 பேர், மொத்தம் 8 பிளாக் கட்ட போகிறோம், 2,000 பேர் வீடு கட்ட போகிறோம், ஒரு பிளாக்கில் 250 பேர், அப்போ நீங்கள் ஒரு பிளாக்குக்கு உங்கள் பேர் வைக்கணும், ஐயோ என் பேர் வைக்கிறதெல்லாம் அப்புறம் விஷயம், முதல்ல உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள். எனக்கு அது வந்து ஒரு எல்லாருக்கும் வந்து ஒரு ஒரு மெம்பருக்கு 2 லட்சம் ரூபா வந்து தேவைப்படுது சார், இஎம்ஐ மோஸ்ட் ஃபஸ்ட் பேமெண்ட் கட்டணும், அதுக்கப்புறமா நாங்கள் பிடிவி நாங்கள் கட்டிக்கிறோம், நான் நிச்சயமாக உதவி பண்ணுறேன்னு சொன்னார். இப்போ சின்ன சின்ன அவர் சொன்னார், லைனாக இது மாதிரி கஷ்டங்கள் இருக்குது, நான் ஒரு 1 இயர் கழிச்சு நானே கூப்பிட்றேன்னாரு, 2 வருஷம் அவர் என்னை கூப்பிடவே இல்லை. நானும் ஒரு 5 பேர் இது மாதிரி போய் பார்த்துருக்கேன், எல்லாருமே இது மாதிரி இருக்கும்போது சரி மறுபடியும் எப்படி போய் பண்ணுறதுன்னு. ஆனால் 5 வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு அவர் ஒரு படத்தில் நடித்து ரெண்டுத்துமே பண்ணிட்டார் உதய சேதுபதி. ஒரு படத்துக்கு மணிசார் மூலம் ஒரு படம் நடிச்சு எங்களுக்கு வந்து இந்த கொரோனா பீரியடில் இன்றைக்கி நிறைய திரைப்பட தொழிலாளர்கள் உயிரோடு இருக்காங்கன்னா அதுக்கு நீங்கள் கூட ஒரு காரணம் உங்களுக்கு தெரியாதது. ஏறக்குறைய 10,500 பேருக்கு மணிரத்னம் சார் வந்து 6 மாதத்துக்கு தேவையான உணவுப் பொருட்களை வழங்கியிருக்காங்க, அது நீங்களாம் நடித்த அந்த திரைப்படம் மூலம் அந்த வெப்சீரிஸ் மூலம் வந்த பணம், அந்த பணத்தை மூலம் 6 மாதம் வந்து தொடர்ந்து எங்களுக்கு வந்து இந்த அடுத்த மாதம் வரைக்கும் அந்த உதவி இருக்குது, அதுவும் பண்ணிட்டீங்க. இதுக்கும் வந்து ஒரு வாரம் முன்னாடி ஃபோன் பண்ணார் சொல்ல முடியும், நீங்கள் அவர் 2-3 தடவை பண்ணியிருக்காரு, அவராக பண்ணி அப்புறம் வேறு ஒரு நம்பர் கடை பிடிச்சி எனக்கு பண்ணார் சார், நேரத்தை நான் ஃபோன் பண்ண உங்களுக்கு ரீச் பண்ண முடியலன்னு, என்னென்னு இந்த மாதிரி ஒரு ஆட் பண்ண போகிறோம், அந்த ஆட் பண்ணுறதுல வர பணத்தை நான் உங்கள் அந்த வீடு கட்டுறதுக்கு கொடுத்துறேன். அதாவது நன்கு உதவி பண்ணுறவங்க தேடி எங்களுக்கு ஃபோன் பண்ணி உதவி பண்ண ஒரே நீங்கள் தான். இந்த மனசு வந்து உங்களுக்கு வந்து சித்ராலட்சுமி சார் சொன்ன மாதிரி காலத்துக்கும் இந்த மனசு உங்கள்கிட்டயே இருக்கணும், மக்களால் நீங்கள் பாராட்டப்படுறோம், உங்கள் கால நீங்கள் கட்டி கொடுக்குற இந்த வீட்டோட அஸ்திவாரம் வந்து 100 ஆண்டுக்கு இருக்கும், 100 ஆண்டுக்கு திரைப்படத்துறையில் உங்கள் பேர் இருக்க மாதிரி எங்களுடைய தொழிலாளர் குடியிருப்புலேயும் உங்கள் பேர் வந்து நிச்சயமாக இருக்கும், நீங்கள் விரும்பினாலும் அந்த பேர் வந்து நிச்சயமாக இருக்கும். இன்னொரு விஷயம் கூட சொன்னார் வந்து ஜெய்சங்கர் கம்பேர் பண்ணுறாரு, நான் நினைக்கிறேன் வந்து எனக்கு விஜயகாந்த் சார் பார்க்குற மாதிரி தான் வந்து சேதுபதியை பார்க்குற போது இருக்கு, ஏன்னா விஜயகாந்த் சார் கூட வந்து
ரூட் லெவலில் எல்லாரோட வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்லேருந்து லைட்மேன்லேருந்து எல்லாருக்கும் சமூகமாக பழகக்கூடிய அவர், எல்லாருக்கும் உதவி பண்ணக்கூடிய ஒரு ஆள், இது போல் கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு ஆள். அது மாதிரி வந்து வருஷம் ஸ்டைலாக வருஷத்துக்கு ஒரு படம் ரெண்டு போட்டுன்னு இல்லாமல் நீங்கள் மாதத்துக்கு நாலு படம் சம்பாரிச்சு அது மூலம் எங்களை இன்னும் கொஞ்சம் நிறைய நீங்கள் உதவி பண்ணுங்கிறது இந்த நேரத்தில் அவங்களுக்கு வந்து வைக்கிற வேண்டுகோள். அதுபோல் வந்து இசையமைப்பாளர் தினா அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் ஒரே ஒரு தடவை சந்திச்சிருக்கேன், சாரி என்ன ஏமாண்ட் மன்னிக்கணும், தினா வந்து எங்களுக்கு உங்கள் பிரசிடென்ட்டு அவர் மூலம் வந்துடுச்சு. ஒரு தடவை உங்களை சந்திச்சிருக்கேன், நானும் ஏழையில் வந்து அவரோட படத்துக்காக வரும்போது டியூன் கேட்குறதுக்காக என்னை கூப்பிட்டு போயிருந்தார். உங்கள் வீடு அப்போ ரொம்ப மிகப்பெரிய ஆளாக இருந்தீங்க, இப்போ மிகப்பெரிய ஆளாக இருக்கீங்க, ஆனால் இப்போ ஹீரோ மாதிரி ஆகிட்டீங்க. அவர் சொன்ன மாதிரி அவரோட உங்களோட ஒரு பேட்டியை நான் படித்தேன், அதாவது வந்து எல்லா மனிதர்களுக்கும் வெற்றி வரும்போது கணம் கொஞ்சம் அதிகமாகிடும், தலை கணம் கொஞ்சம் அதிகமாகிடும். ஆனால் அவரோட அந்த பேட்டியை படிக்கும்போது சாதாரண ஒரு பணி எப்படி நான் நினைவில் வச்சுக்கணும்னா, அவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, அதாவது வந்து இசை எப்படி நீங்கள் என்ன, அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க, வானத்திலேருந்து மழை பொழியுது, நான் என் இரண்டு கைகளால் அதை ஏந்திக்கிறேன், எனக்கு எவ்வளோ கிடைக்குதோ அவ்வளோத்த நான் சுமந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இந்த இது இருக்குங்களா, இந்த மிக சாதாரணமாக எடுத்துக்கிறது, நான் வந்து ஒரு பெரிய இது இல்லை, உலகத்தில் கோடிக்கணக்கான மில்லி மீட்டர் மழை பெய்யுது, அதில் நான் எடுத்துக்கிட்ட மழை வந்து கொஞ்சம், அது இயற்கையிலேருந்து தான் நான் எடுத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, தலைக்கணம் இல்லாத மிக சாதாரணமான அது பதில் வந்து உங்களுடைய உள்ளத்தை வந்து நல்லா பிரதிபலிச்சிருந்தது. உங்களுடைய உள்ளம் உங்களுடைய பாடல்களைப் போல மிகவும் வந்து வலிமையானது, சந்தோஷிக்கக்கூடியது, அந்த இதயத்துக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அதுபோல் இந்த லாபம் திரைப்படம் வந்து திரையரங்கில் ரொம்ப நாள் கழிச்சு மக்களை வந்து மறுபடியும் திரையரங்கத்துக்கு கூட்டு வர ஒரு படமாக இந்த படம் இருக்கும். ஏன்னா இப்போ திரையரங்கம் திறந்தால் கூட நிறைய திரையரங்கங்களும் மூடுற ஸ்டேஜில் தான் இருக்குது, எந்த திரையரங்குமே கூட வந்து ஓடுற ஸ்டேஜில் இல்லை. நிச்சயமாக லாபம் வந்து திரையரங்க உரிமையாளர்கள் கூட ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு படமாக இருக்கும். ஏன்னா அந்த ஸ்ட்ரைலர் பார்க்கும்போது அதனுடைய சாங் பார்க்கும்போது கூட வந்து நிச்சயமாக இது ஒரு மிக பிரம்மாண்டமான வெற்றி அடையும். இந்த வெற்றியின் மூலம் ஜனநாதன் நூறாண்டு காலம் வாழ்வார். அதுபோன்ற ஒரு திரைப்படத்தை எடுத்துள்ளார். அவருக்கு உதவிய மக்கள் செல்வன் திரு விஜய் சேதுபதி அவர்களுக்கும் அவரோட குழுவினருக்கும் தயாரிப்பர் உட்பட அனைவருக்கும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் சார்பிலும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தின் சார்பிலும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.